ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மா ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி பரோட்டா, ஆலூ பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரைக்கும் மம்மா ஸ்பெஷல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்பிங்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 7-8 பரோட்டா வரும். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பச்சை மிளகாயும் ஜீரகமும் நான் அரைச்சி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் சாப்பிடும்போது பசங்களுக்கு நடுவில் வராமல் இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி சும்மா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பீசஸ் மாதிரி இருந்தால் நீங்கள் பரோட்டா தேய்க்கும் போது வெளியில் வந்துடும். ஸோ செக் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கான்ட்டு. இல்லைன்னா உருளைக்கிழங்கு திருவி எடுத்துக்கோங்க, வெந்த உருளைக்கிழங்கு திருவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன் நான். கொத்தமல்லி தழை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன் மாவை. இப்போது அதில் மீடியம் சைஸில் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பரோட்டா 2 டைப்லையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ஸ்கொயர் டைப்லையும் ரவுண்டு சர்க்கிள் டைப்லையும். சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வைங்க. ரொம்ப மெலிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை, நான் திருப்பி திரட்ட போகிறோம் இதை. இது வந்து ஸ்கொயர் டைப்புக்கு. ஸோ மேலே கீழே அப்புறம் 2 சைடு எல்லாத்தையும் மடித்து பாக்கெட் மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போது இதில் மாவு டஸ்ட் பண்ணி திரட்ட ஆரம்பிங்க. பீசஸ் இருந்தால் அந்த மாதிரி லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிடுது பாருங்க. அதனால தான் கெட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும் மத்தியான டைமில் சாப்பிட்றதுக்கு. இல்லை நைட் ஷிஃப்ட் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ திரட்ட ஆரம்பிங்க. ரவுண்டாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தடியாக இருக்கோ அந்த இடெல்லாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது தவா சூடானதும் கொஞ்சமாக நெய் தடவேன். நெய்யில் செஞ்சிங்கன்னா எப்பயுமே பரோட்டா நல்லாயிருக்கும், சாஃப்டாக வாசனையாக இருக்கும். எப்பயுமே பரோட்டா சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி ஹெவியான தவா யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தீயாமல் இருக்கும். லைட்டாக மேலே நெய், பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு நீங்கள் தயிர் இல்லைன்னா சாஸ் இந்த மாதிரி வச்சா கூட போதும் சைட் டிஷ்ஷாக.
இப்போ நான் இது பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ தின்னாக இருக்குது, உள்ள ஸ்டஃபிங்கும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். ஸ்கொயர் டைப்பில் செஞ்ச பரோட்டா, இதை வந்து நான் கட் பண்ணுறேன் பீசஸ் மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் பசங்களுக்கு, ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி மெல்லிசாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.